லாம் வஹமத்துல்லாஹி பரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் உடுமுல் ஹதீஸை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம் அதில் இறுதியாக நேற்றைய தினம் என்ன பார்த்தோம் என்று கேட்டால் ஹபரவாஹிது என்ற முத்தவாத்திர அல்லாத ஹதீஸுகள் இருக்குல்ல அதாவது மஷஹூர் அசீஸு கரீபுண்டு பிரிச்சாரில்ல இந்த ஹதீஸுகள் எல்லாமே வந்து இல்மு தராது நூறு சதவீத நம்பிக்கையே தராது லன்னை தான் தரும் அதாவது எழுபது எழுவத்தஞ்சி அந்த மாதிரி ஒரு தொண்ணூறு வரைக்கும் கூட அவங்க நம்ப நம்பகத்தன்மைக்கு தகுந்தவாறு நம்ம கொடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ரசுல்லா சொன்னாங்க என்று அர்த்தத்தை தராது பெரும்பாலும் சொல்லியிருக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தை தான் தரும் என்ற பேசிக்கை அழகாக விளக்கிட்டார் விளக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா இதிலிருந்து மூன்று விஷயத்துக்கு நான் விதிவிலை கொடுக்குறேன் அப்படிங்கிறார் அந்த மூன்று விஷயம் என்னென்னு கேட்டால் புகாரி முஸ்லீம் ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிக்கிற ஹதீஸுகள் அது வந்து என்ன இருக்குது அசீஸாக இருக்குது கரீபாக இருக்குது மசூராக இருக்குது ஏதோ ஒன்றா இருக்குதுன்னு வைங்க அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த ரெண்டு கித்தாப்பில் வந்ததுன்னு காரணத்தினால அது நூறு மார்க்கு தான் ஏன் நூறு மார்க்கு அவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஆளுக்கு தெரியுமாங்கிற அந்த ஒரு கோணத்தில் விதவில கொடுத்தார் அது வந்து தப்பான ஒரு அளவுகோல் அவர் கொடுத்துட்டார் தப்பான அளவுகோல் ஏன்னு கேட்டால் புகாரி முஸ்லீம்ங்கிறவங்களுடைய திறமையை நம்ம குறைச்ச மதிப்பிட முடியாது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் மற்றவங்களுக்கு எழுபத்தஞ்சு கொடுக்கலான்னா இவங்களுக்கு ஒரு தொண்ணூறு மார்க் கொடுக்கலான்னு கொடுக்கலாம் தப்பு வராதுங்கிற கணக்கில் ஒரு முடிவு எங்கேயா எடுக்கப்படும் என்று சொன்னால் அப்போ அல்லாவுடைய தன்மையை கொடுக்குறோம் தவறுக்கே அப்பாற்பட்டவனுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் இல்மு கிடைக்கும் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு அறிஞர் வந்து இப்போ பெருமாறு ஒரு அறிஞர் இல்லைண்டா கூட அவருடைய கருத்து என்னவாக இருக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் ஏற்கத்தக்கதுன்றான் ஒரு முஸ்லீம் நம்பணுமே தவிர ஹண்ட்ரடு நம்பக்கூடாது அவர் ஹண்ட்ரடு நம்பணுங்கிறார் எதிர புகாரி முஸ்லீம் ஒன்று ரெண்டாவது விதிகளுக்கு என்ன கொடுக்குறாருன்னு கேட்டால் மஷஹூரான ஹதீஸ்கள் அது பல ரூட்டில் வரணும் அப்படி வந்துச்சுன்னா அது இல்ம தரும்ங்கிறாரு அது முதல்ல பல ரூட்டில் கிடையவே கிடையாது ஒன்று அப்படி இருந்தாலும் மூணு மூணு பேர் அறிவித்ததுனாலாம் இல்ம வராது மூணு பேர்லாம் ஒரு டவுட்டுக்கு உள்ள வாய்ப்பு தான் இருக்குது ஒரு பத்து அளவுக்கு முத்தவாத்திர அளவுக்கு வந்தால் தான் என்ன இருக்குது அந்த டவுட் இல்லாமல் நம்ப முடியுமே தவிர மூணுங்கிறதுல அப்படி வராது அவர் வரும்ங்கிறார் அப்படி வரும்னு வச்சுக்கிட்டால் கூட முதல் மஷூர் இல்லையே அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அசீஸுக்கு விதிவில் கொடுக்குறார் அசீஸ்ண்டா என்னது ரெண்டு ரெண்டு பேராக வர்றது கரீபா இல்லாமல் இருந்து பெரிய பெரிய இமாம்கள் அதை பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா அப்படின்னா அசீஸுங்கிற வகையில் பதிவு செஞ்சுருக்கணும் அசீஸ்னா இங்கே இப்போ இங்கே புகா ரெண்டு சகாபி ரெண்டு தாபி ரெண்டு தாபி அப்படியே அப்படியே புகார் இமாம் வரைக்கும் அப்படி வரணும் அந்த மாதிரி இமாம்கள் வந்து பல இமாம்கள் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா மும்புட்டு இமாம்களும் அதை ஹரி அசீஸாக பதிவு பண்ணி இருந்தார்கள் என்று சொன்னால் அதில் நமக்கு இல்மு கிடைக்குங்கிறாரு அதுலேயும் ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டு ரெண்டு பேராக இருப்பதிலாம் இல்மு கிடைக்காது டவுட் அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுபோக எல்லா மட்டத்துலேயும் ரெண்டு ரெண்டு பேர் அறிவிக்கிற ஹதீஸும் இல்லை நீங்கள் எடுத்து காட்ட மாட்டேங்கிறீங்க உதாரணத்துக்கு என்ன செய்வோம் எந்த கிட்டவுலையும் தேடி பார்த்தானே அசீஸுடைய ஹதீஸுக்கு வந்து அவங்க சொன்ன இலக்கணப்படி எடுத்து காட்டலை அவங்களா ஒரு ஒன்று காட்டுறாங்க எடுத்துக்காட்டுற உதாரணம் வேறையாக இருக்கிறது இலக்கணத்தில் என்ன காட்டுறாங்க எல்லா மட்டத்துலேயும் ரெண்டுங்கிறாங்க எடுத்துக்காட்டுற ஹதீஸ் வந்து சகாபி மட்டும் ரெண்டு சகாபி அறிவிக்கிறத காட்டுறாங்க அதுக்கு அங்கிட்டு ரெண்டு ரெண்டு வரமாட்டேங்குது அதனால ஹசீஸும் கிடையாது கரீபும் கிடையாது மஷூரும் கிடையாது கரீபு தான் எல்லாமே கரீபு தான் அப்படிங்கிறதுனால வந்து இந்த கருத்து பிழைன்னு நம்ம சொல்லிட்டோமா இதை நம்ம மட்டும் சொல்லலை வேறு வேறு அறிஞர்களும் சொல்கிறாங்க தகவலுக்குன்னு தெரிஞ்சிக்கணும்ல ததிரிபுர் ராவி ததிரிபுர் ராவிங்கிறது இமாம் நவவி அவர்களுடைய ஒரு நூல் நவ்விங்கிறது அவர் ஒரு ஹதீஸ் கலையில் ஒரு பெரிய ஒரு ஸ்காலர் அவர் இந்த ததிரிபுர் ராவிங்கிறதே வந்து அந்த ஹதீஸ் தான் அவர் எழுதின புஸ்தகம் இது விதிகளை விதிகளையெல்லாம் எழுதுன ஒரு புஸ்தகம் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஒய்தா கையில் ஹாதா ஹதீசுன் சஹிஹுன் சஹிஹான் ஹதீஸ் என்று சொல்லப்பட்டால் ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு ஹாதா ஹதீசுன் சஹி இது சரியான ஹதீஸ் என்று சொல்லப்பட்டால் ஹாதா மனாஹூ அதனுடைய அர்த்தம் இதுதான் எதுதான் ஐ அதாவது மற்ற சில சனதுகு அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற அறிவிப்பாளர் விடுபடலை இவர் அவர் கேட்டார்னா அவற்றேருந்து இவர் கேட்டார்னா கேட்டிருக்கிறாரு விடுபடலை மற்ற சில சனதுகு எதனுடைய சனது இணைந்திருக்கிறதோ மா இத்தசலை பசலண்டாக சேர்ந்தான் அது இத்த சிலன்னு மாறிக்கணும் மற்ற சில சனதுகு எதனுடைய சனது இணைந்திருக்கிறதோ மால் அவுசாஃபில் மதுக்கூரத்தி மேற்கூறப்பட்ட ப தன்மைகளோட அதில் இருக்கணும் லாபித்தாக இருக்கணும் சில தன்மைகள் சொன்னோம்ல ஹ ஹைஹான் ஹதீஸுக்கு அது முந்தைய இதுக்கு முந்தின பாராவில் சொல்லிட்டாரு அந்த தன்மைகளோட சனதுலாம் சேர்ந்து இருந்துக்கிற்கமையானால் ஃபோ கபில் நாகு அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அமலம்பில் லாஹிரில் இஸ்னாத் வெளிப்படையான அறிவிப்ப அறிவிப்புக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்காக வேண்டி நாம் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் லா அன்னஹு மக்குத்துவன் பிகி மக்கு மக்குத்துவன் பிகின்னா உறுதி செய்யப்பட்டது கத்தா கத்தாண்டா உறுதிபட சொன்னான்ற அர்த்தம் கத்தா பிஹின்னு சொன்னால் அதாவது நூறு சதவீதத்துக்கு சொல்லுவாங்க லா அன்னஹூ மக்குத்துவம் பிஹி அது உறுதி செய்யப்பட்டது கிடையாது பி நப்சில் அமரி மெய்யாலுமே அது உறுதி செய்யப்பட்டது கிடையாது ஏனென்று கேட்டால் லி ஜவாஸில் ஹத்தி வன் நிசியானி ஹத்தின்னு சொன்னால் பிழை நிசியான்னா மறதி இந்த ரெண்டும் என்னக்குது ஜவா ஜவாசில் ஹத்தாயி ஒன்னிசியானி தவறும் மறதியும் ஏற்படலாம் அலசி கத்தி நம்பகமானவருக்கும் ஏற்படலாம் நம்பகமாக இதுதான் இஸ்லாமிய அக்கீதா நம்பகமானவருக்கும் மறதி ஏற்படலாம் நம்பகமானவரும் பிழை விடலாம் என்ற காரணத்தினால் அது சகிக்குன்னா சனது சரி என்ற அர்த்தமே தவிர நூறு சதவீதம் கிடையாதுன்ட்டார் அதான் இல்மு கிடையாதுங்கிறார் அனுதா நவீ அவர் இப்னஹாஜர் சரி இல்புங்கிறாரு எதை அந்த மூணு அடுத்த மட்டும் மூணு விஷயத்தை பிரித்து சொல்கிறார்ல இவர் என்ன சொல்கிறாரு எவ்வளோ நம்பகமாகவே இருக்கட்டும்ப்பா நம்பகமானவர்கிட்டையும் பிள்ளை வருமா வராதா அதானே நான் தானே அப்படின்னு சொல்லி ததிரிபுர் ராவியில் நவவி இமாம் வந்து இபுனஹருடைய இந்த கருத்துக்கு மாறுபட்டு சொல்கிறார் நம்ம வந்து இவருகடுத்து தான் ஏற்றுக்கிறணும் ஏன் ஏற்றுக்கணும்னு கேட்டால் இவர் லாஜிக்கு அழகாக வைக்கிறார் எதனால் அந்த நிலை வருதுன்னு கேட்டால் மனுஷன்னா தப்பு செய்கிறவன்ட்டு பேசிக்கத்துக்கு போட்டுறாரு அவருக்கு இல்மு வரும் என்பதற்கு ஆதாரம் காட்டலை அவர் இல்மு வரும் என்பது அவருடைய விருப்பத்தை சொல்கிறார் இப்படின்னு ஹஜர் நவவி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் தலியில் காட்டுறார் என்ன தலீலே நீ ஜவாஸில் ஹத்தையும் உன் நிசியான் ஹத்தவும் நிசியானும் ஏற்படுவது கூடும் அல்லது சிக்கத்தி நம்பகமானவரிடத்தில் ஏற்படக்கூடும் எவ்வளோ நம்பகமானவராக இருந்தாலும் சரி அவர்கிட்ட ஹத்த வரலாம் நிசியான் வரலாம் அப்படிங்கிறதுனால அது நூறு சதவீதம் உறுதி என்ற அர்த்தம் கிடையாது வெளிப்படையான சனதை கொண்டு நம்ம செயல்படலாம் என்பதுதான் இதுக்கு அர்த்தம் அப்போ நவவி வந்து அதை ஒத்துக்கிறனாவுதா அவன் மேதை தான் ஒத்துக்கிறல நம்ம வந்து ஆளை பார்க்குறத விட யார் ஆதாரம் காட்டுறாங்கன்னு பார்க்கணும் இவங்க ஆதாரம் காட்டுற அறிவர் அடுத்ததாக அகமது பின் ஹம்பல் ஒரு கித்தாப் இருக்கிறது அந்த கித்தாப்பை வந்து அகமதிபுன் ஹம்பல் சொல்ல அவருடைய மகன் எழுதி எழுதி பதிவு செஞ்ச ஒரு புஸ்தகம் அல் இழலு மாரிஃபத்து ரிஜாலி லி அஹமத் உரிய இழலும் மாரிஃபத்து ரிஜாலி என்கிற கிதாபு ரிவாயத்து இப்னிஹி அப்துல்லா அவருடைய மகன் அப்துல்லாவுடைய ரிவாயத் அறிவிப்பு சரி அதில் என்ன சொல்கிற அந்த கித்தாப்பு என்ன வருதுன்னு கேட்டால் இது அகமதிபுன் ஹம்பலுடைய கருத்து அவர் சொன்னதாக அவர் மகன் பதிவு பண்ணுறார் ஒளம் எகுத்தசீர் அஹலுல் ஹதீஸ் ஹதீஸ் கலையைச் சேர்ந்தவர்கள் சுருக்கி கொள்ளவில்லை அலா ஜமை தராஜிமி அந்த அறிவிப்பாளர்களுடைய விமர்சனங்கள் தராஜிம விமர்சனங்கள் விமர்சனங்களை திரட்டுவதோடு தங்கள் பணியை சுருக்கிக் கொள்ளவில்லை பல் பகது அவங்க ஆய்வு செய்தார்கள் தக்கை கண் முணுக்கமாக ஆய்வு செய்தார்கள் ஃபி மர்வியாத்திகம் அவங்களுடைய அந்த அறிவிப்பாளர்களுடைய அறிவிப்புகள் செய்தி இருக்கலை இந்த செய்திகளில் அவர்கள் நுணுக்கமாக ஆய்வு செய்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா ரிவாயாத்தி சிகாத்தி அல் மௌரூஃப் இனமென்கும் ரொம்ப அறியப்பட்ட உறுதிமிக்கவர்கள் இருக்கிறாருங்களே அவங்களுடைய ரிவாயத்து வரைக்கும் ஆய்வு செய்வார்கள் நம்பகமானவர்னா கண்ணமணி நம்பிட மாட்டாங்க அதுக்குள்ளே நுழைஞ்சுக்கிட்டு ஆய்வு செய்வாங்களாம் உளம் யாத்தமிது அலா கவுனிகம் சிகாத் அவங்க நம்பகமானவர்களாக இருப்பவர்கள் என்ற காரணத்தினால் அதை மட்டும் பிடித்து கொள்ள மாட்டார்கள் உளம் ஏத்தம் இதுனால் நான் அதை நம்பி நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் அலா கவனியும் சிகாத் அவர்கள் நம்பகமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் அவ ஆக்கி கொள்ள மாட்டார்கள் அப்புறம் வந்து உளம் யஃபூகும் என் பகதி உன் நக்குதி அவங்களை பற்றி ஆய்வு செய்வது விமர்சனம் செய்வதை விட்டு அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அதெல்லாம் செய்வார்கள் ஏன் என்று கேட்டால் அதுதான் இதான் முக்கியமான பாயிண்ட் இப்போ இன்ன சிக்கத்தை நம்பிக்கையானவர் என்றாலும் அது எய்மோ அவர் தப்பாக சொல்லுவார் ஓ யுகுத்தி யுகுத்து பிழை விடுவார் ஏனென்று கேட்டால் ஃபித்ரத் அல்லாஹ் இல்லத்தி ஃபத்ரன் நாச அலைஹா மனுஷனை அல்லாஹ் படைத்திருக்கிற அமைப்பு அப்படித்தான்கிறார் இவர் ஆதாரம் காட்டி எவ்வளோ நம்பகமான இருந்தாலும் பிழை விடுவார் அதான் ஃபித்தரத்துல்லா அல்லாஹ் படைத்த அமைப்பு செட்டப்பே அதுதான் மனுஷன் தப்பு செய்வான் என்பது தான் ஏற்பாடு ஃபித்ரத் அல்லாஹ் இல்லத்தி பத்தரண்ணா சாலைகான்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை சொல்லிட்டு எந்த ஒரு நம்பகமானவரிடமும் பிழை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பஹசூஃபி ரிவாயாத்திகம் அல்லத்தி வஹமு அவக்தவுகா எதில் வந்து தவறாகவோ பிழையாக விட்டார்கள் அந்த ரிவாயத்துகளில் எல்லாம் அவங்க ஆய்வு செய்திருக்கிறார்கள் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அகமதுமன் ஹம்பல் சொல்கிறார் இப்போ அதிலேருந்து என்ன விளங்குது அகமதுமஹம்பலுடைய கருத்து பிரகாரம் நூறு சதவீதம் இல்லை இல்மு கிடையாது எவ்வளோ நம்பகமானவராக இருந்தாலும் சரி அதில் பிழை இருக்கும்னு சொல்லி தான் அதை நம்பணும் நம்பது நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதான் வழி வேறு வழியில் இவ்வளோ தானே கிடைச்சது தானே ஏற்றுக்கிற முடியும் ஆனாலும் இது பிழையாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் ஏற்றுக்கிறனுமே தவிர இல்மும் கொடுக்க இயலாதுன்னு சொல்லி அவர் சொல்லிவிட்றாரு அதே மாதிரி ஃபத்தகுல் பாரியில் இந்த இப்னு ஹஜர என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வந்து இதுக்கு இப்போ சொன்னார்ல இந்த விதிக்கு மாத்தமாக ஃபத்துல் பாரியில் எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டால் அதாவது முஸ்லீமுடைய சரகு முஸ்லீம் இமாம் வந்து அதுக்கு ஷரகு எழுதியிருக்கிறாங்க நவவி எழுதியிருக்கார் அது நவீதம் எழுதியிருக்கிறார் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதில் புகாரியில் உள்ள சில பிழைகளை பலர் விமர்சிச்சிருக்கிறாங்க புகாரியில் என்னென்னது கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னு விமர்சனங்கள் அந்த காலத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு எல்லாமே அவர் வந்து பதில் கொடுக்குறாரு யார் ஹஜர் பதில் கொடுப்பார் இது சரியில்லைன்னு அர் சொர் ஓ கது உஜிபு அந் அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது அக்சர்ஹோ அல்லது அதில் அதிகமானவற்றுக்கு பதில் சொல்லியிருக்கு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது ஹோ சவாபு அந்த தான் சரியானதாக இருக்கிறது ஏன்னா இப்போ இன்னமின்ஹா அந்த பதில்களிலே சில பதில்கள் மல் மல்ஜவாபு அண்ணு முன்தகலின் அதில் அந்த ஜவாபு வந்து ஏற்கத்தக்கதாக இல்லை சிலருக்கு புகாரியோட தப்பு இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க தப்பு இல்லைன்னு பதில் கொடுக்குறாங்க அந்த பதில் ஏற்கும்படியாக இல்லைங்கிறார் புகாரி இப்னு ஹஜர் அப்படின்னா என்ன அர்த்தம் புகாரிகளையும் பிழை இருக்குது பதில் சொல்ல முடியாத பிழை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இப்படி நூறு மார்க் கொடுப்பாரு அவரே கூட இந்த இடத்துல மாறுறாரு அதே மாதிரி அந்த அதே பத்து பாரியில் என்ன செய்கிறார்னு கேட்டால் உலைசத்து புகாரியின் மீது சில விமர்சனங்கள் வருதில்ல அதை பற்றி பேசுகிறாரு பத்து பாரியில் எப்படி பேசுகிறாரு உலைசத்து குள்ளுகா காது ஹெத்துன் இது அனை அந்த புகாரிக்கு எதிரான விமர்சனம் அனைத்துமே அது குறைவுபடுத்தக்கூடியதாக இல்லை பல் அக்சர்ஹா அவற்றில் அதிகமானவற்றுக்கு அல் ஜவாப் அனு லாஹிரும் அதற்கு தெளிவான பதில் இருக்கிறது ஓல் கதுஹூஃபீஹி முன்தபி உன் அதில் உள்ள குறை வந்து அடிபட்டு போய்விடுகிறது தெளிவாக இருக்கிறது ஓ பாலுஹா சில குற்றச்சாட்டுகள் அல் ஜவாப் அனு முகத்தமலுன் அந்த பதில் வந்து சரிக்கு சரியாக இருக்குது அது வந்து இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம்ங்கிறாரு ஒல் எசீர் மின் ஹூஃபில் ஜவாபியான் தாசுஃபுன் சில குற்றச்சாட்டுகளுக்கு புகாரின் மீது குற்றச்சாட்டு கொடுத்துருக்கிற பதில்கள் வந்து தாசுஃபுன் அது வரட்டு பிடிவாதமாக இருக்கிறது சரியான பதில் இல்லை புகாரில் பிழை இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு யார் சொல்கிறா இப்னு ஹஜர் சொல்கிறார் அப்போ இப்னு ஹஜராக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த இந்த இடத்துல ஒரு விதியை சொல்கிறார்ல அந்த விதிக்கு மாற்றமாக இந்த விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு புகாரிக்கு எதிராக நிறைய விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க அதில் சிலதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க சூப்பரான பதில் கொடுத்துட்டாங்க சில பதில் கொஞ்சம் சரிக்கு சரியாக நிற்கிது சில பதில் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை புகாரில் அந்த அந்த குறை இருக்கத்தான் செய்கிறது அப்படின்ட்டு இப்னு ஹஜரே எழுதியிருக்கிற காரணத்தினால அப்போ இந்த இடத்தில் இந்த விதியை சொல்கிற இடத்துல சொன்னதுக்கு மாற்றமாக அதில் சொல்கிறான்னு அர்த்தமாகுது அப்போ அடிப்படை என்னென்னு கேட்டால் ஹதீஸு எல்லாமே லன்னு தான் ஹதீஸு இல்ம நல்தான் கிடையாது அது லன்னு நல்திரி தான் அதாவது நல்தி சிந்தித்து பார்த்து ஒரு ஊகமாக முடிவெடுக்க முடியுமே தவிர நூறு சதவீதம் எடுக்க முடியாது ஏனென்று கேட்டால் தனித்தனி நபர்கள் வழியாக அறிவிக்கிற ஹதீஸாக இருக்கிறது அப்படிங்கிறது இதை சொல்கிறது தான் புட்டந்தபையில் மூலனு நல்லன்னு நலி எல்லாம் பேசினது எதுக்காக வேண்டி இது உங்களுக்கு எளிமையாக விளங்குவதற்காகத்தான் இப்படி பேசுகிறோம் சரி அதுக்கு அடுத்தது ஒரு ஹதீஸை வந்து கரீப்புங்குறமில்ல இந்த பாரா விளங்குறக்கு முன்னாடி சில விளக்கங்களை சொல்லிக்கிறனே ஏன்னாட்டா இவர் ரொம்ப ரொம்ப சுருக்கி போட்டிருக்கார் வார்த்தைகளை அது விளக்கினா தான் விளங்குங்கிற அளவுக்கு நினைஞ்சிருக்கார் அவருடைய அந்த மன்திக்கு திறமையெல்லாம் காட்டியிருக்கிறார் அதாவது இப்போ ஹதீஸில் வந்து நம்ம கரீபுன்னு நம்ம சொல்கிறோம் தான் பெரும்பாலும் கரீபு தானே இருக்குது கரீபுன்னா என்ன அர்த்தம் ஒத்த ஒ ஒரு ஆள் வர்றதுன்னு அர்த்தம் கரீபுனா என்ன அர்த்தம் ஒரு ஆள் வரக்கூடிய அறிவிப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கரீபுன்னு சொல்லுவோம் இந்த கரீபு என்பது இந்த கரீபுடைய மஸ்தர் தான் கராபத் கரீபு கரீபுங்கிறோம்ல அந்த கரீபு என்றதனுடைய மஸ்தர் எது கராபத் அந்த கராபத்துனால் கரீபு என்ற தன்மைன்னு வச்சுக்கிறேங்க கராபத்துங்கிறது கரீ ஒரு ஹதீஸு கரீபாக இருக்குதுன்னு சொல்வதாக இருந்தால் அந்த கரீபுங்கிறது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அவர் விளக்குறார் எப்படி சொல்கிறார்னு கேட்டால் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஒரு ஹதீஸில் அதனுடைய ஆரம்பம் எது சஹாபி வர்றது தான் ஆரம்பம் ஒரு சொன்னாங்க அப்படின்னு அறிவிக்கிறாள் முதல் ஆள் யார் அறிவிப்பா ஒரு சஹாபி அறிவிப்பார் அப்போ சஹாபிகிட்ட இருந்து தாபி அறிவிப்பார்ல சஹாபி தான் முதல் அறிவிப்பாளர் அவர் விட்டுருங்க அவரிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாரே ஒரு தாபி இந்த தாபியிலேருந்து தான் அந்த இது வந்து கரீபாக என்னங்கிறது ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த தாபியிலேருந்து வரும் பொழுது ஒரு அபு இருந்து அறிவிக்கிறார் ஒரு ஆள் அறிவிக்கிறார் அந்த இடத்துல ஒரு ஆள் வருது சரியா அது அதே நேரத்தில் அவர்கிட்டருந்து கேட்குறாருல அபூஹுரை ஆட்டேருந்து கேட்குற ஒரு ஆள் அவர் ஒரு பத்து பேருக்கு சொல்கிறாரு அவர்கிட்டருந்து அஞ்சு பேருக்கு போகுது அவர்கிட்டருந்து நாற்பது பேருக்கு போகுதுன்னு வைங்க மற்ற மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து அதிகமான பேர் வந்தாலும் அந்த அசல் சனது இருக்கலை சனதுடைய துவக்கம் அதில் ஒரு ஆள் வந்துட்டாலும் அது கரீபாயிரும் கரீபை கரீபை எப்படி வளர்க்குறாருன்னு கேட்டால் கரீபு என்று சொன்னால் முதல் அறிவிப்பு இருக்கலை இப்போ இருந்து தாபி அறிவிக்கிறார்ல அந்த தாபி ஒரு ஆள் அறிவிக்கிறார் அபு ஹுரேராட்ட இருந்து முஜாஹித் அறிவிக்கிறார்ன்ட்டு வைங்கண்ண முஜாஹித் அறிவிக்கிறார் வந்து எந்த கித்தாப்பில் எடுத்தாலும் முஜாஹிது அறிவிக்கிறார் அபு ஹுரைராட்டிருந்து அந்த ஹதீஸை வந்து ஒரு நாலஞ்சு பேர் அறிவிக்கலை ஒரு ரெண்டு மூணு பேர் அறிவிக்கலை ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார் ஒரு ஆள் அறிவிச்சார்னா கரீபாக போயிடுச்சுல கரீபாகிடுச்சு அந்த அபு ஹுரேராட்டை கேட்ட அந்த தாபி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் ஒரு பத்து மாணவர்களுக்கு அறிவிக்கிறார் இப்போ வந்து அது பத்தாயிடுச்சு இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு ஆள் வந்து கரீபாக இருந்தது இப்போ என்னஞ்சிருச்சு பத்து பேர் இப்போ வந்துட்டாங்க இந்த பத்து பேர் என்ன செய்கிறாங்கன்னா பத்து பேரும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு அறிவிக்கிறாங்க மறுபடியும் கரீபாக போகுது அதாவது ஒரு ஆளிடமிருந்து ஒரு ஆள் அந்த ஒரு ஆளிடமிருந்து பத்து பேர் அந்த பத்து பேரிடமிருந்து ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேரிடமிருந்து ஒரு ஆள்னு இப்படி மாற்றி மாற்றி வருதுன்னு வைங்க இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் கரீப் என்பதை நம்ம கணக்கிடுவது எங்கே வச்சு கணக்கெடுக்கணும் என்று கேட்டால் ஆரம்பத்தில் இருந்தால் கணக்கெடுக்கணும் எங்கே கணக்கு அந்த அஞ்சு பேர் இந்த வந்துட்டாங்களே இப்போ முஜாஹீட்லேருந்து பத்து பேர் கேட்டாங்களே இது எப்படி கரீபாகவும் நீங்கள் கேட்கக்கூடாது செய்தியுடைய துவக்கத்தை தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஒரு ஒருத்தன் விசாரம் பண்ணிட்டாண்டு ஒரு குற்றச்சாட்டு வருது அதுக்கு வந்து நாலு சாட்சியை கொண்டு வரணும் சரியா இப்போ நாலு சாட்சி வராமல் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு ஆள் சாட்சி சொல்கிறார் ஒரு ஆள் சாட்சி சொல்லிட்டு அந்த ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா ஒரு நாலு பேருக்கு சொல்கிறார் அந்த நாலு பேர் வந்துக்கிட்டு இப்போ சாட்சி சொல்கிறாங்க இது நாலு சாட்சியாக ஒரு சாட்சியாக அதாவது ஒரு விசார குற்றச்சாட்டுக்கு நாலு சாட்சி கொண்டு வரணுன்ட்டுருக்குல கொண்டு வரணும் இப்போ விச்சார குற்றத்தை நான் ஒரு ஆள் அப்துல் விச்சார விசார குற்றச்சாட்டு வைக்கிறார் வைக்கும்போது என்னப்பா சாட்சின்னு நான் தான் நான் தான் சாட்சிங்கிறார் இப்போ ஒரு ஆள் ஆகிட்டார் இவர் என்ன செய்கிறாருன்னா இன்னும் ஒரு நாலு பேருக்கு சொல்லி மறுபடியும் கூட்டிகிட்டு வர்றாரு நாலு பேர் வந்து சொல்கிறாங்க இந்த நாலு பேர் வந்தவுடனே இந்த நாலு பேரும் சாட்சி ஆவாங்களா நாலு பேர் எதுக்கு சாட்சி இந்த ஒரு ஆள் சொன்னார் என்பதற்கு தான் சாட்சி விபச்சாரத்துக்கு சாட்சி கிடையாது அவள் விபச்சாரது சாட்சின்னால் ஏ சாட்சியம்னு எதைன்னு சொல்வதாக இருந்தால் எங்கேருந்து தான் பிடிக்கணும் ஸ்டார்டிங்கிலேருந்து பிடிக்கணும் ஒருவர்கிட்டருந்து அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வந்து அப்படி ஒரு நான் ஒரு ஒரு ஹதீஸை கேட்குறேங்க ஒரு ஹதீஸை நான் நான் தான் சஹாபிகிட்டேருந்து கேட்குற ஒரு ஆள்னு வச்சுக்கிறேங்க ஒரு சகாபிகிட்ட நான் கேட்குறேன் கேட்டு நான் ஒரு பெரிய ஒரு திடலில் கூட்டத்தில் வச்சு மக்கள் மத்தியில் வச்சு நான் பயான் பண்ணுறேன் அந்த ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன் ஒரு சகாபி இடத்துல நான் ஒரு ஹதீஸை கேட்டுவிட்டு அதை ஒரு லட்சம் பேருக்கு மத்தியில் நான் உரையாற்றுறேன் உரையாடும் பொழுது எனக்கு அபு ஹுரேரா நான் ஒரு பேச்சுக்கான அந்த காலத்தில் வாழ்ந்து தான் வச்சுக்கிறோமே அந்த காலத்தில் நான் இருக்கிறேன் அப்போ அபு ஹுரேராட்டுன்னு நான் ஒரு ஹதீஸை கேட்டுட்டு நான் ஒரு லட்சம் பேருக்கு மத்தியில் இன்னமும் ஆமால் பின் யாத்துன்ற அந்த ஹதீஸை நான் சொல்கிறேன் அப்போ இந்த ஹதீஸுக்கு எத்தனை பேருக்கு போகுது ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் பேருக்கு போகுது அல்லது மதரசாவில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம் நூறு மாணவர்கள் இருப்பாங்க நூறு பேருக்கு இங்கே சொல்லப்படுது இப்போ நூறு பேர் வந்ததினால மும்புட்டு பேர் வந்துடுச்சுன்னு சொல்லி அது கரீப்புங்கிற தன்மை நீங்குமா நீங்காது நான் தான் நூறு பேருக்கு சொன்னேன்னே தவிர இந்த செய்திக்கு சோர்ஸு ஒராள் தானே இந்த செய்திக்கு சோர்ஸ் யார் அபரையாராதான்னு எனக்கு சொன்னார் அங்கே நூறு பேர் வரலையே அங்கே ரெண்டு பேர் வரலையே மூணு பேர் கூட வரலையே ஒரே ஒரு ஆள் தான் அங்கே சொல்கிறார் அப்போ ஒரு ஆள் ஆளுடைய ஹதீஸ் ஒரு ஆள் ஹதீஸ்ன்னு சொல்வதாக இருந்தால் அது எங்கே பார்க்கணும்னு கேட்டால் சகாபியில் தான் பார்க்கணும் அதுதான் ஒரிஜினல் கராபத்து கரீபு கரீபு என்று சொல்வது வந்து இப்போ இதை கரீபு இல்லைன்னு இதை சொல்லிடக்கூடாது இப்போ வந்து அபு ஒரேரா வந்து இந்த ஆள்கிட்ட சொன்னார் இந்த ஆள் ஒரு நூறு மாணவர்களுக்கு சொல்லிட்டாரு நூறு மாணவர்களும் ஆயிரம் பேருக்கு சொன்னாங்க ஒரு லட்சம் பேருக்கு அந்த அதிசயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கிட்டு ரிவேர்ஸில் ஓடியாதுகிட்டு மூட்டு பேர் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி அது வந்து கரீப் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது ஏன் முடியாது என்று கேட்டால் அந்த துவக்கத்தை தான் பார்க்கணும் அந்த செய்தியை முதமொத அறிவிக்கிற ஆள் யார் ஒரு ஆள் தான் ஒரு ஆள் நூறு பேரை கூட்டிகிட்டு வந்தால் நூறு சாட்சி நேராக ஏற்றுக்குருவாங்களா அந்த நூறு பேரும் வந்து அந்த ஒரு ஆள் சொன்னதுக்கு சாட்சி தானே தவிர அந்த செயலுக்கு சாட்சியாக மாட்டாங்க அப்போ ரசூல்லா சொன்னார்கள் என்பதற்கு சாட்சி யார் மட்டும்தான் அபுகுரேராக மட்டும்தான் உதாரணமாக உதாரணமாக ரசூல்லா இதை சொன்னார்கள் என்று சொன்னவர் யார் அபுகுரேராக மட்டும்தான் அப்போ நான் சொன்ன நான் நூறு பேருக்கு போய் சொல்கிறேன் அந்த நூறு பேர் எதுக்கு சாட்சி நான் சொன்னேங்கிறதுக்கு தான் சாட்சி நான் அவங்ககிட்ட அதை இருக்கிறேன் என்பதற்கு தான் அந்த நூறு பேர் சாட்சியை தவிர அபுஹுரை அந்த ஹதீஸ் அபுஹுரை கேட்டார்ல அபுஹுரையராட்ட இருந்து நான் கேட்டேன்ல அது நான் ஒரு ஆள் தானே கேட்டேன் அவங்களும் என்னோட சேர்ந்த அபுஹுராட்ட கேட்கலை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களாம் இதில் வரமாட்டாங்க சாட்சியில் வரமாட்டாங்க இந்த மாதிரி தான் ஒரு ஹதீஸுடைய கரீபுங்கிற கரீபுங்கிற தகுதி நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் எங்கே பார்க்கணும்னு கேட்டால் கடைசியில் போய் ஆரம்பத்தில் போய் பார்க்கணும் ஆரம்பம் கடைசி ரெண்டு விதம் வச்சுக்கலாம் ரசுல்லாட்டிருந்து வச்சுக்கலன்னா ஆரம்பம் நூலாசிரியர்கிட்ட வச்சுக்கலனா கடைசி பூகாரில் இருந்து வந்தால் கடைசி அங்கிட்டிருந்து வந்தால் ஆரம்பம் அப்போ தாம்பியன்களில் இருந்து தான் அதை வந்து கணக்கெடுக்கணுமே தவிர அதை பின்னாடி வர்றதை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது கரீபுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சரத்தை இப்போ சொல்ல போகிறார் என்ன சொல்கிறார்னா சும்மா பிறகு அல் கராபத்து கராபத்து எனும் நிலை கராபத்துனா என்னது அதாவது தனி ஒருவர் அறிவித்தல்னு அர்த்தம் கராபத்து கரீப் என்றால் தனி ஒருவர் அறிவிப்பவது அந்த கராபத்துன்னா நபர் அறிவித்தல் தனிநபர் அறிவித்தல் அர்த்தம் வச்சுக்கிறேங்க கராபத்து கரீப்பு என்றால் தனி நபர்கள் அறிவித்து ஒத்த ஒத்தால் அறிவிக்கிறாங்கள்ல அதுதான் கரீப்புன்னு சொன்னோம் அந்த கரீப்புடைய மஸ்தர் தான் கராபத்து அப்போ கராபத்துக்கு நம்ம புரிந்து கொள்கிற மாதிரி அர்த்தம் செய்வதாக இருந்தால் தனிநபர்கள் அறிவிப்பு என்பது சும்மா பிறகு அல் கராபத்து தனிநபர் அறிவித்தல் என்பது இம்மா அண்ட் த கூனை ஃபி அசல் சனதி சனதுடைய அசலில் இருக்கணும் இம்மா இம்மாண்டு வந்தால் ரெண்டு இருக்குங்க இம்மாண்டு சொன்னாங்கன்னா ஒன்று இப்படி இருக்கும் அல்லது அப்படி இருக்கும் அப்படி ரெண்டு விஷயம் சொல்லும்போது தான் இம்மாங்கிற வார்த்தையை போடுவாங்க அப்போ தனிநபர் அறிவித்தல் என்பது ஒன்று சனதுடைய அசலில் இருக்கும் அல்லது இடையில இருக்கும் இடையில் தனிநபர் ஆயிடுவாங்க அப்படி இப்போ அப்படி ஆயிரு இப்போ உதாரணமாக வந்து ஒரு அபு அறிவிக்கிறார் அபு குரேராட்டை வந்து பத்து பேர் படிக்கிறாங்க அப்போ அந்த ஹரிப் அவ்வளவு அபு குரேராட்டன்னு எத்தனை அறிவிச்சிட்டாங்க பத்து பேர் படிச்சிட்டாங்க இந்த பத்து பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சபையில் ஒரு ஆளுக்கு சொல்கிறாங்க இந்த பத்து பேரும் சேர்ந்து அபுஹுரேரா சொன்னதாக ஒரு இஸ்மாயிலுக்கு சொல்கிறாங்க அப்போ இஸ்மாயிலுக்கு சொன்னது யார் இந்த பத்து பேரும் சொல்கிறாங்க ஆனால் அபுஹுரேரா சொன்னது பத்து பேருக்கு சொன்னார் இந்த பத்து பேரும் சொன்னால் ஒரு ஆளுக்கு சொன்னாங்க அதாவது இப்படி இருந்து இப்படி ஏறி இப்படி இறங்குது ஒரு அபு இருந்து அப்படி பத்து பேருக்கு போய் அந்த பத்து பேரும் வந்து ஒரு ஆளுக்கு போய் சொல்கிறாங்க இப்படி ஒரு சனது வருதுன்னு வைங்க இந்த சனதில் வந்து அபுகுரேராட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கரீபாக இல்லை ஏன் நிறைய வந்துட்டாங்கல்ல அவர் பத்து பேருக்குள்ளே அறிவிச்சிருக்கிறாரு அபு குரேரா வந்து பத்து பேருக்கு அறிவிச்சிருக்கிறதுனால அந்த அசலு சனதில் வந்து அசல் சனதில் என்ன வரலை தனிநபர் அறிவித்தல் என்பது வரலை ஆனால் பின்னாடி வருது இந்த பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆள்கிட்ட போய் அறிவிச்சு விட்டாங்க அங்கேனுக்குள்ளே சிங்கிளாக போகுது இருந்து போகிறதெல்லாம் ஒரு ஆளுடைய அறிவிப்பாக தான் போய்கிட்டே இருக்கிறது இப்படி ரெண்டு வகையாக வர்றதுனால அதை அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்பதை இப்போ வளர்க்குறார் எப்படி வளர்க்கறாருன்னு கேட்டால் சும்மல் கராபத்து பிறகு தனிநபர் அறிவித்தல் என்பது தனிநபர் அறிவித்தல்னு ஹதீஷ் கலையில் சொல்கிறோம்ல அது 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 என்ன என்று கேட்டால் இம்மா அந்த கூன ஃபி அசல் இஸ் சனதி சனதுடைய அசலில் அசல்னால் வேர் சனதுடைய வேரில் அந்த தனிநபர் அறிவித்தல் இருக்கும் அவ்ளா இம்மான் வந்து ரெண்டு வரும்னு சொன்னோம்ல இது ஒன்று வச்சுக்கிறேங்க அதாவது இது வரைக்கும் அந்த இடையில் உள்ள இப்போ உள்ள அப்புறம் பார்த்துக்கலாம் அது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த ஹைலைட் பண்ணுறதுக்குள்ள இது வரைக்கும் வச்சுக்கிறேங்க அதாவது சும்மல் கராபத்து கராபத்து என்பது அதாவது தனிநபர் அறிவிப்பு என்பது இம்மா அந்த கூண இருக்கும் பி அசலி சனதி சனதுடைய வேரில் வேறுனா என்னென்ன விளக்குறார் அது அது விளக்குற ரெண்டாவதுக்குணும் சனதுடைய அசல்லையே இருக்கும் அந்த கராபத்து தனிநபர் அறிவித்தல்ங்கிற தன்மை எங்கே இருக்கு சனதுடைய அசலில் இருக்கும் அவ் அல்லது லா அல்லது இல்லாமல் இருக்கும் அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறார் இல்லாமல் இருக்குங்கிறத பிறகு விளக்குவார் அப்போ ஒரு கர கராபத்து என்பது எங்கே வரும்னு கேட்டால் சனதுடைய ஆரம்பத்துலேயும் வர இடையிலையும் வரும் கடைசிலையும் வரும் இப்போ சனதுடைய ஆரம்பத்தில் நம்ம எடுத்துக்கிறணுங்கிறதுக்காக சொல்ல வர்றார் சும்மல் கராபத்து பிறகு தனிநபர் அறிவித்தல் என்ற விஷயம் இம்மா அந்த கூண ஃபி அசலி சனதி சனதுடைய அசலில் இருக்கும் அவ்லா அல்லது அப்படி இல்லாமல் இருக்கும் இதை சொல்லிவிட்டு இந்த அசலில் இருக்கிறதுக்கு விளக்குறார் அசல்னா என்னென்னு கேட்டால் தரப்புள்ளது ஃபிஹி சஹா பி சஹாபி எதில் இருக்கிறாரோ அந்த அந்த தரப்பு இந்த பக்கம் நூலாசிரியருடைய தரப்பு இல்லை சனதுன்னு சொன்னால் புகாரின்னு வச்சுக்கிறோமோ புகாரி தான் நூலாசிரியர் இவருக்கு அவர் சொன்னார் அவருக்கு அவர் சொன்னார் அவருக்கு அவர் சொன்னார் கடைசி சஹாபியில் போய் முடியும்ல அந்த தரப்பு இந்த தரப்பு இல்லை அந்த எந்த எந்த பக்கம் சஹாபி இருக்கிறாரோ அந்த தரப்பு தான் அசலு சனதுன்னா என்னென்னு கேட்டால் தரப்பு உள்ளதி ஃபீஹி சஹாபியும் அவ்வழி தாபி தாபியுடைய முதல் ஆரம்பத்தில் ஆரம்ப தாபி தானே முதல்ல வருவார் சகாபிகிட்டேருந்து தாபியுடைய துவக்கத்தில் இருந்து எந்த பக்கம் சகாபி இருக்கிறாரோ அந்த அசலு சனது அந்த இடத்துக்கு பெரியதானது சனதுடைய வேர் அந்த இடத்தில் கராபத்து இருக்கும் சும்மல் கராபத்து பிறகு கராபத்து என்ற ஒரு தன்மை இம்மா ஐய கூணவி அசலி சனதி சனதுடைய வேரில் இருக்கும் வேர் என்று சொன்னால் தரப்பு உள்ளது ஃபீஹி சகாபியும் எதில் சகாபி இருப்பாரோ அந்த தரப்பு ரசூர்லா சொன்னாங்கன்னு சகாபி அறிவிக்கிறார்ல அதான் வேறு அங்கேனக்குள்ளே ஒருத்தாள் வந்துடக்கூடாது வழங்குதா மின் நவ்வழி தாபி தாபியுடைய ஆரம்பத்தில் இருந்து அவர் தான் ஒரு ஆள் வர்றார்ல அந்த இடத்தில் ஒருவர் வந்துடக்கூடாது அவ்ளா அல்லது அப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை விளக்குறதுக்காக வேண்டி இதை அப்படி வச்சுக்கிட்டு உங்களுக்கு சில விஷயத்தை கா உதாரணம் சொல்லிட்டு வந்தால் என்ன செய்யும் அது புரியும் அதாவது உதாரணமாக வந்து ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுறாங்க உதாரணத்துக்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து வள வளாண்டு ஒன்று இருக்குது வளாண்டு சொன்னால் இப்போ நம்ம ஒரு அடிமையாக வச்சுருக்குறோம் அந்த சட்டத்தை விளங்கிக்கிட்டு இந்த ஹதீஸை பார்த்துட்டு அப்புறமேலே இந்த ஹதீஸில் என்ன இந்த கராபத்து எப்படி வருதுன்னு விளங்கினா தான் உங்களுக்கு புரியும் அதனால் இவ நம்ம காட்டக்கூடிய ஹதீஸை விளங்குறதுக்கு முன்னாடி இதில் உள்ள இந்த மெசேஜை விளங்கிடணும் என்னன்ட்டு கேட்டால் ஒருத்தரை நம்ம அந்த காலத்தில் அடிமை வச்சுருந்தாங்கிற சு காலத்தில் அடிமையை வச்சுருக்கிறவங்க அவங்க சுதந்திரமாக விடுதலை செஞ்சிட்டாங்கன்னு வைங்க அடிமையை விடுதலை செஞ்சிட்றாங்க விடுதலை செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த நான் என்ன எனக்கு ஒரு அடிமை இருந்துச்சுன்னு வைங்களேன் நான் அடிமை நீ சுதந்திரமாக போப்பா அப்படின்னு விட்டுட்டேன் அவன் சுதந்திரமாக போய் சம்பாதிக்க போயிட்டான் போயிட்டான்னு சொன்னால் அவன் இறந்துட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நான் வாரிசு ஆகிடுவேன் என்கிட்ட அவன் அடிமையாக இருந்ததுனால நான் தானே விடுதலை செஞ்சுருக்கிறேன் எந்த ஒரு காசு பணமும் எதிர்பார்க்காம சும்மா நான் விடுதலை செஞ்சிட்டேன் அடிமைங்கிறது பல லட்சம் பெறுமதியான ஒரு தொகைக்கு விற்கப்படுற ஒரு நிலமை அதை கூட நான் பெருசு படுத்தாமல் என்னுடைய அடிமையை நான் விடுதலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த அடிமை உழைச்சி சம்பாதிச்சு பெரிய பணக்காரனை போயிட்டான் போயிட்டு அவன் இறந்து போயிட்டான் இறந்து போனோம்னு சொன்னால் அந்த அடிமையுடைய சொத்துக்கு வந்து நான் வாரிசு ஆகிடுவேன் இதுக்கு பேர் வளாண்டு பேர் இதுக்கு பேர் என்னது வளா வளாண்டு சொன்னால் அந்த அடிமையை விடுதலை செய்வதனால் கிடைத்த பொறுப்பு இருக்குல்ல அந்த பொறுப்புக்கு வந்து வளாண்டு வச்சுருக்குறாங்க அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் வந்து நான் ஒரு அடிமையை விடுதலை செஞ்சிட்டேன்னா விடுதலை செஞ்சவுனை அந்த அடிமையுடைய சொத்துக்கு சொந்தக்காரன் யார் நான் தான் வருவேன் எப்போ அவன் இறந்தவுடன் சொ வந்துடுவேன் இந்த வளாங்கிற இந்த பொறுப்பை வந்து அதை விற்கக்கூடாது இப்போ நான் ஒரு அடிமையை நான் என்ன செஞ்சிட்டேன் அடிமையை விடுதலை செஞ்சிட்டேன்ல விடுதலை செஞ்சவுனே இஸ்மாயில்னு ஒரு அடிமையை நான் விடுதலை செஞ்சிட்டேன் அந்த இஸ்மாயிலுடைய மரணத்துக்கு பிறகு அவன் சொத்துக்கு நான் வாரிசு வருவேன்ல நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஒரு ஆள்கிட்ட போய் இந்த இஸ்மாயில் நான் விடுதலை செஞ்சுருக்கிறேன் அவருடைய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கிறது அவர் சொத்துக்கு நான் தான் வாரிசு ஆகுவேன் அதனால் நான் அந்த வளாங்கிற பொறுப்பை அவன்கிட்ட விற்கிறேன் எனக்கு ஒரு தொகையை தந்துட்டு நீ அதை வாங்கி நீ வாரிசாக இருந்துக்க அப்படின்னு என்ன செய்வாங்க நான் விடுதலை செஞ்சுப்புட்டு அப்புறமும் விற்கிறது என்ன விடுதலைனால ஒரு ஃப்ரீயாக இலவசமாக செஞ்சால் தானே விடுதலை விடுதலை செஞ்சு விட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவர் பணக்காரன்ட்டு போய் நான் அந்தாலும் விடுதலை செஞ்சுருக்கிறேன் அவர் நிறைய சொத்து பொத்து சம்பாரிச்சாருன்னா அதெல்லாம் நீ எடுத்துக்க நான் விடுதலை செஞ்ச அந்த வளாங்கிற பொறுப்பை என்னிடத்தில் இருக்கிற அந்த வளாங்கிற பொறுப்பை வந்து உனக்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பழக்கம் இருந்துச்சு அல்லது பிக்காம அன்பளிப்பாக கொடுத்துறது என்கிட்ட வளாங்கிற பொறுப்பு இருக்குது அவர் செத்துட்டாருனா அவருடைய சொத்துக்கு நான்தான் வாரிசாவேன் நீ எங்கள் நண்பராக இருக்கிற நான் உனக்கு அதை அன்பளிப்பாக தந்துடுறேன் எது அன்பளிப்பாக தர்றது ஒரு காசு பணத்தை கொடுக்குற மாதிரி வளா என்கிற ஒரு பொறுப்பை அன்பளிப்பாக கொடுப்பது இப்படி கொடுக்குற ஒரு விஷயத்தை வந்து ரசூல்லா வந்து தடை செஞ்சிட்டாங்க நீங்கள் ஒருத்தரை அடிமையை விடுதலை செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு வாரிசு வாய்க்கிடலாம் இல்லை பசங்க விட்டுப்போங்க அப்படி இல்லாமல் நீங்கள் வாரிசாகிற அந்த அந்த உரிமையை வேறு ஒருத்தனுக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கும் வேறு ஒரு ஒருத்தனுக்கு விற்கிறதுக்கும் என்ன இல்லை அனுமதி கிடையாது என்று சொல்லா தடுத்திருக்கிறாங்க அந்த ஹதீஸை கரீபுக்கு உதாரணமாக காட்ட போகிறார் இப்போ இந்த சட்டத்தை விளங்கிக்கிட்டிங்க அந்த எந்த ஹதீஸை எப்படி உதாரணம் காட்டி அந்த கரீபை வளர்க்குறாருன்னு பார்த்துட்டு திரும்ப அந்த உள் ஹராபு தோன்று அதை படித்தா உங்களுக்கு விளங்கினேன் ஒரு எடுத்துக்காட்ட காட்டின பிறகு தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அந்த எடுத்துக்காட்டோட நம்ம மென்சி மனுஷால் அடுத்த வாரத்துக்கு அந்த செய்தியை பார்ப்போம்